பேக்பேக்கர்ஸ், பைக் ரைடர்ஸ் அண்ட் குரூப்பாக கிளம்பி போகிற நமக்கு வந்து இது ஒரு அருமையான இடம். ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தோன்னே ஒரு வெயிட்டிங் ஏரியா ஆர் என்ன சிட் அவுட் மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. சிட் அவுட்னு சொல்கிறதோட அது வந்து பால்கனி அந்த சைட் இருக்கு. ஸோ இங்கே வந்து உட்காந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் டோர். ஸோ இந்த மெஷ் டோரை திறந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் சிட் அவுட் ஆடுற பால்கனி இருக்கு. ஸோ இந்த பால்கனிலேருந்து நல்ல வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான இடம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில புக்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்ன ரூம்னு தெரில. இங்கே வந்து இது ஒரு ரூம். ஸோ இதுக்குள்ளேயுமே வந்து இதே மாதிரி இருக்கும், பங்க பெட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளே போய் இதுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவுமே வந்து ஒரு மெஷ் டோர் போட்டு மஸ்கிட்டோஸ்லாம் ஃப்ளைஸ் வராத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே இங்கே ஒரு ரெண்டு பங்கர் பெட் இருக்குது. ஸோ இந்த பெட்டில் தான் நான் நேற்று ரெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம், வாஷ்ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்து ஒரு பெட் இருக்கு. பெட் முடிச்சோன்னே இந்த இடத்துல அந்த காலத்துலலாம் வந்து ஃபயர் லாக்ஸ் போட்டு எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மிரர் வச்சிருக்காங்க, மிரர். அடுத்து இங்கே உள்ள ஒரு ரூம் இருக்கு. ஸோ இந்த ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூணு பங்க பெட் போட்டிருக்காங்க. ஸோ மூணு பங்க பெட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து விண்டோ இருக்கு, விண்டோ. அண்ட் இவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணக்கூடியது. இப்போ நான் வந்து சார்ஜிங்காக போட்டிருக்கேன். ஸோ நைட்டு நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே இருந்ததுனால சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா வாஷ்ரூம் வந்துட்டு லைட்டை போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே வந்து ஹாலில் வந்து சிலர் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நைட்டு கொஞ்சம் நேரம் லைட்டு வந்து இங்கே இந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரைவசி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே இந்த மாதிரி எங்கேயாவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஈவினிங் ஃபுல்லாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், வெளியில் லானில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மேலே இந்த டெரஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு என்ன தோணுச்சுன்னு தெரில, சரி இந்த சிட்டியை அப்படியே பார்த்தேன். இந்த வியூ, இந்த வியூ அப்படியே விளக்குகளோடு இருக்கும் பொழுது சரி இப்போது நல்ல லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க கடத்தெருவுலலாம் வந்து நான் என்ன நினச்சேன்னா சரி ஒரு 7 மணிக்கு மேலே மக்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போ. ஆனால் பார்த்தா மக்கள் வந்து நிறையா போய் வெளியில் அவங்கவுங்க நடமாடிட்டு இருந்ததுலாம் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி போய் சரி ஒரு இடத்துல கிராப் சூப் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க, குடிக்கலான்னு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கிராப் கிடைக்கலையாம். ஸோ சூப் பண்ணல. என்ன மாதிரியே நிறைய பேர் அந்த கடைக்கு வந்து இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் இட்லி சப்பாத்தி அப்படின்னு நைட்டு டின்னர் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ஒரு ஷாப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி லெமன் டீ பண்ணார் நேற்று மார்னிங் சுற்றிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த லெமன் டீயை மறுபடியும் அவர்கிட்ட வாங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இது இருக்குல்ல காட்டேஜ், ஸோ அங்கே வந்து கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுமே வந்து கேம்ப் ஃபயர் பண்ணாங்க. ஸோ கேம்ப் ஃபயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம டயர்டு, நல்ல நைட்டை தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்து காலையில் நல்ல ஹீட்டரை போட்டு குளிச்சுட்டு ஸோ இப்போது ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ அப்படியே இந்த டேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மத்தியானம் 2 மணிக்கு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழே மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ட்ரெயினை கேட்ச் பண்ணணும். ஸோ இந்த வியூ வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட்,
ஸோ இங்கேருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது, பஸ் ஸ்டாண்ட் தெரியுது, ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு இந்த சிட்டியவே வந்து அப்படியே இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வியூ சுற்றி முற்றி பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஹாஸ்டல், இந்த நான் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல வந்து கேம்ப் ஃபயர் பண்ணாங்க. இங்கே ஹாஸ்டல் அதாவது இந்த ஸ்டேல பண்ணியிருக்கும் பொழுதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னலாம் செய்யலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. அது முக்கியமாக நம்ம இங்கே கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா, நோ சப்ஸ்டன்ஸ் ஆர் நோ ட்ரக்ஸ் ஆர் நோ ஈவன் ஆல்கஹால். ஆல்கஹால் கூட இங்கே உள்ளே வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிக்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி நாங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், உங்களை வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவோம், ரீஃபண்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லாம் வெளியிலேயே நின்றுட்டு, காருக்கு வெளியிலே நின்றுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து அவர் இந்த ஸ்டே இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு செக்இன் டைம் அண்ட் செக் அவுட் டைம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அங்கங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நல்ல ஒரு வீடாக இருந்திருக்கும், அந்த வீடை எடுத்து இப்படி அழகாக இதை வந்து ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே பாருங்கள், நேற்று சாயங்காலம் வரைக்குமே வந்து அங்கே ஒரு ரெண்டு பைக் மட்டும்தான் நின்றுட்டு இருந்துச்சு, அதுலேயும் ஒருத்தர் வந்து செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா லேட் ஈவினிங் தான் வந்து மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. மேபி அவங்க தான் ஃபஸ்ட்டு செக்இனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க, அது கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே நார்த் இந்தியன், கேரளா இந்த மக்கள் வந்து நிறையா இருந்தாங்க. ஒன்று ரெண்டு தமிழ் பேசுகிறவங்கள அப்படி இப்படி பார்க்க முடிஞ்சுது. ஸோ கீழே பாடல்கள் போடுறாங்கல்ல சிஸ்டமில், மியூசிக் சிஸ்டமில், அதுவே கூட வட இந்தியர்கள் விரும்பக்கூடிய அந்த பாடல்கள் தான் இங்கே நீலகிரியில் இந்த ஹாஸ்டலில் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே, ஒரு சேஃபாக நான் ஃபீல் பண்ணேன், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து இந்த சைடில் பின்னாடி பார்க்குறதுக்கு வியூ வந்து அருமையான இடம். ஸோ அண்ட் மோரோவர் நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் முன்னாடி வந்து கீழேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்ணுமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து ஒவ்வொரு பெட்டாக வந்து அவர் கேட்டு போனார். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துருங்க, நான் இமீடியட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோம், ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் 1 ஹவரில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பட் அவர் செஞ்சது வந்து அவர் வந்து கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாடல் போட்டிருக்காங்க, என்ன பாடல்னு தெரியல, ஹிந்தி பாடல். ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் ஆகும்பொழுது நேற்று ஈவினிங் வந்து லெமன் டீ குடிச்சிருந்தேன், அந்த லெமன் டீக்கான கேஷ் வாங்கிட்டு அந்த ரிசப்ஷன் டெஸ்கில் இருந்தவர் வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் புக் பண்ண ஆப்பில் எங்களை ரேட் பண்ணுங்கள், நீங்கள் கூகுள் மேப்ஸில் எங்களை ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஸோ அப்போ நான் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அங்கேருந்து பண்ணிட்டேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த பேக் பேக்கர்ஸ், பைக் ரைடர்ஸ் அண்ட் குரூப்பாக கிளம்பி போகிற நமக்கு வந்து இது ஒரு அருமையான இடம். ஸோ அந்த இடத்துலயே வந்து 10 இன்ச்சு கீழே ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்று இருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் தங்கலாம்னு தெரில, ஐ திங்க் மோர் தேன் 20 பீப்புள் நம்ம டூருக்கு வந்தா கூட இந்த மாதிரி இடத்துல